Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 180 ஐஎஸ் அகாடமி. இப்போ நாம் பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் புவியியலில் ஃபஸ்ட் லெசன், புவியியலின் அடிப்படைகள். ஸோ பார்ட் 1 முடிய பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்ட் 2 வந்து வட்டார அணுகுமுறை பார்க்கலாம். இந்த அணுகுமுறை வந்து கார்ல் ரிட்டர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இவருடைய காலம் 1779 முதல் 1859 வரை. ஸோ வட்டார அணுகுமுறை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு கூட கேட்கலாம். கார்ல் ரிட்டர் இவர் வந்து ஹம்போல்ட் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். நிலத்தோற்றம், மலை, தாவரம், தனிநபர் வருமானம் போன்ற ஏதாவது ஒரு காரணியின் அடிப்படையிலோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகளின் அடிப்படையிலோ நிலப்பரப்புகள் வகைப்படுத்தப்படுகின்றன. மாநிலம், மாவட்டம், தாலுகா போன்ற நிர்வாக அலகுகளும் நிலப்பரப்புகளாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. வட்டார புவியியலின் வந்து பிரிவுகளாவன வட்டார ஆய்வுகள், வட்டார பகுப்பாய்வு, வட்டார வளர்ச்சி, வட்டார திட்டமிடல். ஸோ இவர் வந்து ஹம்போல்ட் வாழ்ந்த காலத்தில் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ யாருன்னா கார்ல் ரிட்டர். நிலத்தோற்றம், மலை, தாவரம், தனிநபர் வருமானம் போன்ற ஏதாவது ஒரு காரணியின் அடிப்படையிலோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகளின் அடிப்படையில் வந்து நிலப்பரப்புகள் வகைப்படுத்தப்படுது. மாநிலம், மாவட்டம், தாலுகா போன்ற நிர்வாக அலகுகளும் நிலப்பரப்புகளாக எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ வட்டார புவியியலில் வந்து பிரிவுகள் என்னென்னு பார்க்கலாம். வட்டார ஆய்வுகள், வட்டார பகுப்பாய்வு, வட்டார வளர்ச்சி, வட்டார திட்டமிடல். ஸோ அடுத்து புவியியல் தகவல் வரை சட்டம். சிக்கலான பரப்புசார் பிரச்சனைகளை சிறப்பாக புரிந்து கொள்ள புள்ளி விவர தகவல்களை வரிசை மற்றும் பத்தியில் வந்து அடுக்கி வைத்து காட்டும் எளிய முறைக்கு தான் வரை சட்டம் என பெயர். ஸோ வரை சட்டம்னா சிக்கலான பரப்புசார் பிரச்சனைகளெல்லாம் சிறப்பாக புரிந்து கொள்ளவும் புள்ளி விவர தகவல்களை வந்து வரிசை மற்றும் பத்தியில் அடுக்கி வைத்து காட்டும் எளிய முறைக்கு வரை சட்டம் என பெயர். பிரியன் ஜேஎல் பெரி என்பவர் வந்து புவியியலை மிக திறம்பட படிப்பதற்கும் இந்த முறையை வந்து மானுடவியலிலிருந்து எடுத்துக்கொண்டார். ஸோ புவியியல் தகவல்களை வரை சட்டத்தில் அடுக்கி வைக்கலாம். புவியியல் பிரிவுகள் வந்து வரிசையில் வந்து காட்டப்படுது. வட்டார நிலப்பரப்புகள் பத்தியில் வந்து காட்டப்படுது. சரியான கால வரிசையில் அமைந்துள்ள புவியியல் வரை சட்ட தொடரின் உதவியுடன் வட்டார தொகுப்புகள் வந்து பெறப்படுகின்றன எனவும் பெரிய வந்து விளக்கியிருக்காரு. ஸோ சரியான காலவரிசையில் அமைந்துள்ள புவியியல் வரை சட்டத்தொடரின் உதவியுடன் வட்டார தொகுப்புகள் பெறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யார் விளக்கியிருக்காங்கன்னா பெரிய அவர் வந்து விளக்கியிருக்கார். ஒவ்வொரு கால அளவும் ஒரு முப்பரிமாண கேக்கு துண்டின் அளவுக்கு சமமாக இருக்கும். வரிசைகளையும் பத்திகளையும் வந்து பரிசோதிப்பது வந்து மூன்றாவது பரிணாமம் சாத்தியமாகுது. ஸோ அந்த பாக்ஸில் பார்த்துக்கலாம். 1769 ஆண்டில் செப்டம்பர் 14 வந்து பிறந்தவர் தான் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். ஒரு அவர் வந்து பல்துறை வல்லுநர், புவியியலாளர், இயற்கையியலாளர், ஆய்வு பயணம் செய்பவர். ஸோ இவரெல்லாம் ஹம்போல்டின் தாவர புவியியல் மீதான ஆய்வானது புவியியலுக்கு வந்து ஒரு அடிப்படையாகவும் அமைந்திருக்கு. இவர் வந்து காஸ்மாஸ் என்ற பண்டைய கிரேக்க சொல்லின் பயன்பாட்டிற்கு வந்து புத்துயிர் அளித்திருக்காரு. ஸோ இவரது பல்தொகுதி ஆய்வு கட்டுரைக்கு வந்து காஸ்மோஸ் என பெயரிட்டிருக்காரு. ஸோ 1769 ஆண்டில் செப்டம்பர் 14 நாளில் பிறந்தவர் தான் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். அவர் வந்து பல்துறை வல்லுநர், புவியியலாளர், இயற்கையியலாளர் மற்றும் ஆய்வு பயணம் செய்பவர். ஹம்போல்டின் தாவர புவியியல் மீதான ஆய்வானது புவியியலுக்கு ஒரு அடிப்படையாகவும் அமைந்திருக்கு. ஸோ அவர் வந்து காஸ்மாஸ் என்ற பண்டைய கிரேக்க சொல்லின் பயன்பாட்டிற்கும் ஒரு புத்துயிர் அளித்திருக்காரு. ஸோ இவரது பல்தொகுதி ஆய்வு கட்டுரைக்கு வந்து என்ன பெயரிட்டிருக்காருன்னா காஸ்மோஸ்னு பெயரிட்டிருக்காரு. ஸோ இது முக்கியம். மனிதனால் தூண்டப்பட்ட காலநிலை மாற்றத்தை 1800 வந்து முதன் முதலில் எடுத்துரைத்தவர் தான் இவர் தான். ஸோ மனிதனால் தூண்டப்பட்ட காலநிலை மாற்றத்தை வந்து எடுத்துரைத்தவர் யாருன்னா ஸோ இவர் தான் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். ஸோ எத்தனாம் ஆண்டுனா 1800 இவர் வந்து குவனோஹோ ஆஸ்பால்ட் ஏரியை நல்ல மத குருவின் நீரூற்று எனவும் விவரித்திருக்காரு. ஸோ ஹம்போல்ட்டும் போன் பிளான்ட்டும் வந்து மனிதனை கொல்லக்கூடிய மின் அதிர்ச்சி தரும் விலங்கு
மீனையும் கண்டுபிடிச்சிருக்காரு. எகி வடாரில் வந்து தங்கியிருந்த போது பிச்சின்சா மற்றும் சிம்போரஷா சிகரங்களில் 5878 மீட்டர் உயரம் வரை ஏறி சென்றது ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இது அந்த காலகட்டத்தில் உலக சாதனையாகவும் இருந்திருக்கு. ஸோ அமெரிக்க அதிபர் ஜெபர்சன் வந்து ஹம்போல்ட்டை மிக சிறந்த விஞ்ஞானி மனிதர் எனவும் புகழ்ந்திருக்காரு. ஸோ மிக சிறந்த விஞ்ஞான மனிதர் என்று புகழ்ந்தவர் யாருன்னு கூட கேட்கலாம். அமெரிக்க அதிபர் ஜெபர்சன் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ யாரை சொல்லியிருக்காங்கன்னா ஹம்போல்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். புவியியலின் பிரிவுகள், உள்ளடக்கம் மற்றும் நுணுக்கியலின் அடிப்படையில் புவியியலை வந்து 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இவை வந்து பல்வேறு குறிப்பிட்ட நோக்கங்களுடனும் பல உட்பிரிவுகளாகவும் மேலும் வகைப்படுத்தப்படுறாங்க. புவி புறவியல், மண் புவியியல், காலநிலையியல். புவி புறவியல் பார்த்தோம்னா நிலத்தோற்றத்தின் பரவல், தோற்றம் மற்றும் அவற்றின் தோற்றத்தை மாற்றியமைக்கும் காரணிகளும் போன்றவற்றை விளக்குவது தான் புவி புறவியல். புவி புறவியலுக்கான அடிப்படை தகவல்களை வந்து புவி அமைப்பியில் வந்து வழங்குறாங்க. மண் புவியியல், மண் உருவாகிறது, மண்ணின் வகைகள், மண்ணின் குறுக்குவெட்டு தோற்றம் மற்றும் பரவல், மண் அரிப்பு மற்றும் மண் பாதுகாப்பு போன்றவற்றை வந்து இப்பிரிவின் கீழ் வந்து கற்கிறாங்க. ஸோ காலநிலையில் பார்த்தோம்னா தகவல்களின் அடிப்படையிலான உலகளாவிய மற்றும் வட்டார காலநிலையை வந்து விளக்குகிறது. வானிலையில் வந்து வளிமண்டலத்தின் கலவை, அடுக்கமைப்பு மற்றும் மாற்றங்கள் குறித்த விவரங்களை வந்து வழங்குறாங்க. ஸோ இயற்பியல், புவியியலின் பிரிவுகள் பார்க்கலாம். ஸோ புவியியலின் பிரிவுகள் வந்து 3 வகையாக பிரியுது. இயற்புவியியல், மானிட புவியியல், புவியியல் நுணுக்கங்கள். இயற்புவியல் வந்து புவி புறவியல், மண் புவியியல், புவியியல், காலநிலையியல், நீரியல், பேராலியியல், உயிர் புவியியல், சுற்றுச்சூழல் புவியியல். மானிட புவியியலில் பார்த்தோம்னா வரலாற்று புவியியல், மானிடவியல் புவியியல், கலாச்சார புவியியல், சமூக புவியியல், மக்கள் தொகை புவியியல், குடியிருப்பு புவியியல், அரசியல் புவியியல், பொருளாதார புவியியல், மருத்துவ புவியியல். ஸோ புவியியல் நுணுக்கங்களில் பார்த்தோம்னா கணித புவியியல், புள்ளியியல் புவியியல், நில வரைபடவியல், தொலை நுண்ணுணர்வு, புவி தகவல் அமைப்பு. ஸோ உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் அமைப்பும். ஸோ தகவல்களின் அடிப்படையிலான உலகளாவிய மற்றும் வட்டார காலநிலை வந்து விளக்குகிறது. வானியலில் வந்து வளிமண்டலத்தின் கலவை, அடுக்கமைப்பு மற்றும் மாற்றங்கள் குறித்த விவரங்களை வந்து வழங்குறாங்க. ஸோ நீரியலில் பார்த்தோம்னா பேராளிகள், ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளை உள்ளடக்கிய நீர்கோளத்தின் தன்மை, அமைப்பு மற்றும் இவற்றில் வந்து ஏற்படும் மாறுதல்கள் பற்றி விளக்குவது தான் நீரியல். மேலும் இதன் மூலம் நிலத்தடி நீர், நீர் வளம் புதுப்பித்தல் மற்றும் நீர் மாசுபடுதல் குறித்தும் அறியலாம். ஸோ அடுத்து பேராளியல், இது பேராளியை பற்றிய படிப்பாகும். மேலும் இது வந்து பேராளிகளின் வடிவம், அளவு, ஆழம், பரவல், கடலடி நிலத்தோற்றங்கள், கடல் நீரோட்டங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து குறித்து விவரிக்கிறது. உயிர் புவியியல் பார்த்தோம்னா இது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் சூழ் தொகுதிகள் குறித்து கற்பதாகும். மேலும் இது சூழ் தொகுதியில் ஏற்படும் மாற்றங்களை வந்து இது விளக்குகிறது. தாவர புவியியல் பார்த்தோம்னா விலங்கு புவியியல் போன்றவை இதன் உட்பிரிவுகளாகும். ஸோ அடுத்து சுற்றுச்சூழல் புவியியலில் பார்த்தோம்னா இது நிலம், நீர், காற்று ஆகியவற்றின் சீரழிவினால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றிய படிப்பு தான் சுற்றுச்சூழல் புவியியல். இது வந்து ஓசோன் படல சிதைவு, உலக வெப்பமயமாதல், துருவ பனி உருகுதல், கடல் நீர் மட்டம் உயர்தல் ஆகியன குறித்தும் வந்து விளக்குது. இது சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வந்து நிரந்தர தீர்வு காணவும் வந்து முற்படுகிறது. ஸோ அடுத்து மானிட புவியியல், இது இயற்கை மற்றும் நிலத்தோற்றங்களில் மனிதர்களால் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த படிப்பாகும். காலநிலை, எரிமலைகள், வெள்ளப்பெருக்கு, சூறாவளிகள் போன்ற சவால்களை மனித இனம் எதிர்கொள்வது குறித்தும் அறியப்படுது. ஸோ இதில் வந்து மொழி மற்றும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் வந்து கருத்தில் கொள்ளப்படுது. ஸோ மானிட புவியியல்னால் இயற்கை மற்றும் நிலத்தோற்றங்களில் மனிதர்களால் ஏற்படும் மாற்றங்கள் தான் குறித்த படிப்பு தான் மானிட புவியியல். இது வந்து காலநிலை, எரிமலைகள், வெள்ளப்பெருக்கு, சூறாவளிகள் போன்ற சவால்களை மனித இனம் எதிர்கொள்வதும் குறித்து அறியப்படுது. மக்கள் தொகை புவியியல், இது மக்கள் பரவல் குறித்த படிப்பாகும். மாறுபடும் வயது மற்றும் ஆண் பெண் விகிதாச்சாரம், பிறப்பு இறப்பு விகிதங்கள், ஆயுர்காலம், கல்வி அறிவு, சார்புநிலை விகிதம், நாடு மற்றும் உலகளாவிய
உலக அளவிலான புலம்பெயர்தலுக்கான காரணங்கள் மற்றும் விளைவுகளை குறித்து எடுத்துரைக்கிறது. ஸோ இதுதான் மக்கள் தொகை புவியியலில் பார்த்தோம்னா ஆண் பெண் விகிதாச்சாரம், பிறப்பு இறப்பு விகிதங்கள், ஆயுர்காலம், கல்வி அறிவு, சார்புநிலை விகிதம், நாடு மற்றும் உலக அளவிலான புலம்பெயர்தலுக்கான காரணங்கள் மற்றும் விளைவுகளை குறித்து எடுத்துரைக்கிறதா மக்கள் தொகை புவியியல். ஸோ இப்படி கூட கேட்கலாம், பிறப்பு இறப்பு விகிதங்கள் விளைவுகளை குறித்து எடுத்துரைப்பது எதுனா மக்கள் தொகை புவியியல். ஸோ அடுத்தது குடியிருப்பு புவியியல், இது கிராமிய மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகளின் தன்மை மற்றும் போக்குவரத்து வகை வலைப்பின்னல் குறித்த படிப்பாகும். இதன் முழுமையான படிப்பு பார்த்தோம்னா தற்கால குடியிருப்புகளின் பரவலை புரிந்து கொண்டு எதிர்காலத்திற்கான திட்டங்களை வகுப்பது. மேலும் இது கிராம மற்றும் நகரமைப்பு திட்டங்களுக்கும் இவ்வறிவியல் வந்து மிகவும் தேவையானது. ஸோ அடுத்து வரலாற்று புவியியல், ஒரு நிலப்பரப்பு கடந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது என்பதையும் காலப்போக்கில் அது எவ்வாறு மாற்றங்களை அடைந்தது என்பதையும் இது காட்சிப்படுத்த வந்து முயல்கிறது. இது ஐரோப்பியவர்களின் குடியேற்றம் அல்லது பேரிடர்கள் ஒரு நிலப்பரப்பில் ஏற்படுத்திய மாற்றங்களை வந்து கருத்தில் கொள்வதாகும். ஸோ இதுதான் வரலாற்று புவியியல். அடுத்தது மானிடவியல் புவியியல், மனித சமூகங்களில் பரவலும் அச்சமூகங்களின் புவியியல் சூழலும் குறித்த ஒரு படிப்பு தான் மானிடவியல் புவியியல். கலாச்சார புவியியல் பார்த்தோம்னா கலாச்சார புவியியல் உலகின் பல்வேறு பகுதியில் காணப்படும் உணவு பழக்க வழக்கங்கள், திறன்கள், ஆடை ஆபரணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் சமூக அமைப்புகள் குறித்த ஒரு படிப்பு தான் கலாச்சார புவியியல். ஸோ கலாச்சார புவியியல்னா உலகில் வந்து பல்வேறு பகுதிகளில் காணப்படும் உணவு பழக்க வழக்கங்களும் திறன்கள், ஆடை ஆபரணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் சமூக அமைப்புகள் குறித்த ஒரு படிப்பு தான் கலாச்சார புவியியல். சமூக புவியியல், இது கலாச்சார புவியியலுடனும் நெருங்கிய தொடர்புடையது. ஸோ இது பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் சமூகங்களின் வாழிடங்களுக்கு இடையேயான தொடர்புகளை ஆய்வு செய்கிறது. ஸோ இதுதான் சமூக புவியியல். அரசியல் புவியியல்னா இது நாடுகள் மற்றும் அவற்றின் அண்டை நாடுகள், வளங்களை பங்கிடுதலில் எழும் சிக்கல்கள், எல்லைகள் மற்றும் தொகுதி வரம்புகள் போன்றவற்றை நாம் புரிந்து கொள்ளவும் இது வழிவகுக்குது. ஸோ இந்த பாடப்பிரிவு பார்த்தோம்னா மக்களின் அரசியல் நடத்தைகள், நாடுகளுக்கு இடையேயான உறவுகள், வாக்களிப்பு முறைகள், வாக்களிப்பு தொகுதிகளின் கட்டுப்பாடுகள், ஸோ போன்றவற்றையும் விளக்குகிறது தான் அரசியல் புவியியல். ஸோ அடுத்தது பொருளாதார புவியியல், இவ்வறிவியலானது முதல் நிலை தொழில்கள், இரண்டாம் நிலை தொழில்கள் மற்றும் மூன்றாம் நிலை தொழில்களின் உலக பரவலை வந்து எடுத்துரைக்கிறது தான் பொருளாதார புவியியல். இது வந்து உணவு சேகரிக்கிறது, வேட்டையாடுறது, விலங்கு வளர்ப்பு, வேளாண்மை மற்றும் சுரங்க தொழில் ஆகியன முதல்நிலை தொழில்கள் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம். முதல்நிலை தொழில்கள்னால் வேளாண்மை மற்றும் சுரங்க தொழில் செய்வது தான் முதல்நிலை தொழில்கள். பொருட்களை உற்பத்தி செய்தல் வந்து இரண்டாம் நிலை தொழில்கள். ஸோ வேளாண்மை மற்றும் சுரங்க தொழில் வந்து முதல்நிலை, இரண்டாம் நிலை தொழில்னால் பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறது தான் இரண்டாம் நிலை. வணிகம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, கற்பித்தல் மற்றும் சுற்றுலா போன்றவையெல்லாம் மூன்றாம் நிலை தொழில்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம். மருத்துவ புவியியல் பார்க்கலாம், மருத்துவ புவியியல் வந்து புவி சூழலில் பல்வேறு வகையான நோய்களின் தொடக்கம் மற்றும் பரவல் பற்றி ஆய்வு செய்வது தான் மருத்துவ புவியியல். ஸோ இது மேலும் வந்து உலக சுகாதாரம் மற்றும் உடல்நலம் பேணுதலுக்கான திட்டமிடலுக்கு வந்து இது உதவுது. ஸோ அடுத்தது புவியியல் நுணுக்கங்கள், புவியியலின் பரப்புசார் கட்டமைப்பு பார்த்தோம்னா மற்றும் வடிவத்தை ஆராய்ந்து கண்டறிய பல முறைகளும் கருவிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ மேலும் அமைவிடங்களையும் வடிவத்தையும் அளந்து ஆய்வு செய்து சரியாக புரிந்து கொள்ள இது ஒரு சில வழிமுறைகளையும் கருவிகளையும் தருகிறது தான் அல்லது பெறுகிறது. ஸோ அடுத்தது கணித புவியியல், இவ்வறிவியல் மூலம் புவியின் அளவு, உருவம், இயக்கங்கள், நேரம் மற்றும் நேர மண்டலங்கள் முதலியவற்றை அறிந்து கொள்ளலாம். ஸோ எதுலனா கணித புவியியலில் வந்து புள்ளியியல் புவியியல் பார்த்தோம்னா இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு போன்ற புவியியல் பரிமாணங்களை கொண்ட புள்ளி விவரங்களை சேகரித்து பகுத்தாய்ந்து விளக்குகிறது தான் புள்ளியியல் புவியியல். நிலைபரப்படவியல், ஸோ நிலவரைபடவியல் என்பதுனா அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் வெவ்வேறு அளவுகளின் நில வரைபடங்களை வந்து உருவாக்கும் கலை தான் நிலவரைபடவியல். ஒரு வருவாய் கிராமத்தில் உள்ள அனைத்து தள நில வரைபடங்களையும் இணைத்து ஒரு வருவாய் கிராமத்தின் நில வரைபடம் உருவாக்கப்படுது. ஸோ பின்னர் ஒரு வருவாய் கோட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்களின் நில வரைபடங்களை எல்லாம் தொகுத்து கோட்ட நில வரைபடங்கள் வந்து உருவாக்கப்படுது.
கோற்ற நில வரைபடங்களை இணைத்து மாவட்ட நில வரைபடங்கள் மாவட்ட நில வரைபடங்களை இணைத்து மாநில நில வரைபடம் உருவாக்கப்படுறாங்க. ஸோ மாநிலங்களின் நில வரைபடங்களை எல்லாம் இணைத்து ஒரு நாட்டின் நில வரைபடம் வந்து உருவாக்கப்படுது. ஸோ அடுத்து தொலை நுண்ணுணர்வு. தொலை நுண்ணுணர்வு புவியின் மேற்பரப்பில் காணப்படும் தகவல்களை வானூர்தி மற்றும் செயற்கை கோள்களில் வந்து பொருத்தப்பட்டுள்ள உணர்வுகள் மூலமும் திரட்டி பகுப்பாய்வு செய்து பரப்புசார் தகவல்களை வந்து நமக்கு அளிக்கிறது. ஸோ தொலை நுண்ணுணர்வுனா, தொலை நுண்ணுணர்வு வந்து புவியின் மேற்பரப்பில் காணப்படும் தகவல்களையெல்லாம் வானூர்தி மற்றும் செயற்கை கோள்களில் பொருத்தப்பட்டது. ஸோ பொருத்தப்பட்டு உணர்விகள் மூலம் வந்து திரட்டி பகுப்பாய்வு செய்கிறாங்க. ஸோ அதுதான் பரப்புசார் தகவல் வந்து நமக்கு அளிக்குது. புவி தகவல் அமைப்பு, இது புவியியல் படிப்புக்காக அண்மையில் உருவாக்கப்பட்ட கணினி அடிப்படையிலான ஓர் உத்தி தான். ஸோ இது வந்து தகவல்களை சேகரிக்கவும் ஆய்வு செய்யவும் பரிமாறவும் வெளியிடவும் மற்றும் புதிய கருத்துசார் நிலை வரைபடங்களை எல்லாம் உருவாக்கவும் பயன்படுது. ஸோ எது பயன்படுதுன்னா புவி தகவல் அமைப்பு பயன்படுது. உலகளாவிய ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பு, ஸோ இது உலகில் உள்ள எந்த ஒரு இடத்தையும் மிக துல்லியமாக குறிப்பிட்டு சுட்டிக்காட்ட உதவும் அமைப்பு. வானூர்திகள், கப்பல்கள், நிலவழி வாகனங்கள் போன்றவை செல்லும் வழிகள், அவற்றின் தற்போதைய இருப்பிடம் போன்றவற்றை அறிந்து கொள்ளவும் இது பெரிதும் உதவுது. வாகன ஓட்டிகளுக்கு பார்த்தோம்னா நேர் வழிகளை காட்டவும் தூரம் மற்றும் பயண நேரம் அறியவும் இது வந்து உதவுது. ஸோ எதுனா உலகளாவிய ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பு உதவுகிறது. ஸோ உலகளாவிய ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பு வந்து இஸ்ரோல் உலகளாவிய மற்றும் குறிப்பிட்ட நிலப்பரப்பை கண்காணிக்கக்கூடிய ஊடுருவும் செயற்கைக்கோள் அமைப்பை குறிப்பதாகும். ஸோ இது உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதிகள் ஜிஎன்எஸ்எஸ், கலிலியோ, விடோ, ஐஆர்என்எஸ்எஸ் போன்றவற்றை வந்து உள்ளடக்கியதாகும். உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதிகள் அமைப்பு அமெரிக்கர்களால் வந்து ஏற்படுத்தப்பட்ட முதல் உலகளாவிய ஊடுருவல் தான். ஸோ செயற்கைக்கோள் அமைப்பு, ஸோ இதனை அவர்கள் இராணுவ பயன்பாட்டிற்கு வந்து ஏற்படுத்துகிறாங்க. தற்போது உலக அமைவிடங்கள் கண்டறியவும் அமைப்பானது அலைபேசிகள், ஊர்திகள், விவசாயம் போன்றவற்றிலும் நில வரைபடம் வந்து தயாரித்தலும் பயன்படுகிறது. ஸோ அடுத்தது புவியியல் கருவிகளும் திறன்களும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் நிகழும் புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை வந்து வெளியிடுது. ஸோ அவை நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, காட்டுத்தீ, நிலச்சரிவு போன்றவையாகும். ஸோ இந்நிகழ்வுகள் ஒவ்வொருவரும் மனதிலும் ஏற்கனவே அவர்கள் பெற்றிருந்த புவியியல் அறிவை நினைவுக்கு வந்து கொண்டு வர்றாங்க. நில வரைபடங்கள், புவி மாறுதி, மான் ஒளிப்படங்கள், செயற்கைக்கோள் பதிமங்கள், புவி தகவல் அமைப்பு மற்றும் உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் அமைப்பு ஆகியவற்றை வந்து புவியியலின் இன்றியமையாத கருவிகளாகும். ஸோ புவியியலின் இன்றியமையாத கருவிகள் எது எதுனா நில வரைபடங்கள், புவி மாதிரி, வான் ஒளிப்படங்கள், செயற்கைக்கோள் பதிமங்கள், புவி தகவல் அமைப்பு மற்றும் உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் அமைப்பு, இதெல்லாமே புவியியலின் இன்றியமையாத கருவிகள். ஸோ இவ்வகை கருவிகள் வந்து உலக பரவல் வகைகளை இனம் காணக்கூடிய புவியியலின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் விளங்குது. உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதிகளின் நுணுக்கங்கள் நிலவரைபடங்களை வந்து இலக்கமுறை அடுக்குகளை மேல்விரித்தல் முறை மூலம் அடுக்கி ஒப்பீடு செய்து விரிவாகவும் திறமையாகவும் உருவாக்கும் திறன்களை மேம்படுத்தி உள்ளது. வெள்ளம், சூறாவளி, காட்டுத்தீ போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட நிலப்பகுதிகளையும் பாதிப்பு மதிப்பீடுகளை வந்து மிக குறைந்த காலத்தில் கணக்கிடவும் இம்முறை வந்து உதவுது. ஸோ ஊடுருவும் செயற்கைக்கோளில் பார்த்தோம்னா இவ்வகை பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகளையும் துல்லியமாக காண உதவுது. ஸோ அடுத்து புவியியல் அண்மை காலங்களில் வந்து மாணவர்களுக்கான சந்தைப்படுத்தக்கூடிய திறன்களை எல்லாம் உருவாக்குவது தான் குறிக்கோளாகவும் கொண்டுள்ளது. ஸோ வேலையை சந்தைப்படுத்துதலை வந்து மையப்படுத்தியும் அதன் கருப்பொருளை அடிக்கடி மாற்றும் தன்மையுடையது. ஸோ அதனால் புவியியல் ஆனது தன்னுடைய கற்பித்தல் நெறிமுறையை வந்து மாறிவரும் சமூகத்தில் போக்குகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டியிருக்கு. ஸோ மேலும் மாணவர்களுக்கிடையே இரண்டு தனித்திறன்களையும் உருவாக்கி உலக பணி சந்தையில் வந்து வேலை வாய்ப்பையும் பெற உதவுகின்றது. ஸோ அடுத்து நில வரைபடவியல். இத்துறையில் தனித்திறன் பெற்ற புவியியலாளர்கள் மரபுசார் நில வரைபடங்கள், இலக்கமுறை நில வரைபடங்கள், நில வரைபட
புத்தகம் விளக்கப்படங்கள் போன்றவற்றை வந்து உருவாக்குகின்றனர். புவியியல் நாணயத்தின் இரு பக்கங்களாகவும் நில வரைபடவியலையும் அளவாக்குதலை வந்து கூறலாம். கணினி புரட்சியாலும் அளவிகளாலும் இடம் சார்ந்த தகவல்கள் வந்து கையாள்வது, நில வரைபடங்களை வந்து உடனே தயார் செய்வது, ஸோ மட்டுமல்லாது புள்ளி விவர வரைபடங்கள், வரைபட பதிமம் மற்றும் உருவ பதிமம் போன்றவற்றை வந்து செய்வது எளிதாகுது. கணினி உதவி நில வரைபடங்கள் எல்லாம் தயாரிப்பதும் தற்போது எளிதாகவும் இருக்கின்றது. ஸோ நில வரைபடவியலில் கணினியின் வரவால் வந்து முப்பரிமாண உருவ படிமங்களை வந்து உருவாக்குதலும், பார்வை கோணங்களை வந்து மாற்றுதலும், படிமங்களை வந்து நிறுவுவதிலும் எளிதில் நிகழக்கூடியதாயிற்று. ஸோ அடுத்தது நில பயன்பாடு எல். வெள்ளப்பெருக்கு, வறட்சி, காட்டுத்தீ போன்றவற்றால் ஏற்படும் அதிக மாற்றங்களையும் தொலை நுண்ணறிவு தகவல்கள் மூலம் தெளிவாக அறியலாம். ஸோ நுண்ணறிவு தகவல் மூலம் தெளிவாக அறியது எதுனா வெள்ளப்பெருக்கு, வறட்சி, காட்டுத்தீ. ஸோ புவியியலாளர்கள் இத்தகைய மாற்றங்களை வந்து ஆராய்வதில் திறன் பெற்றவங்க. ஸோ இதனால் தொலை நுண்ணறிவு தகவல்களை பயன்படுத்தும் நிறுவனங்கள் இளநிலை மற்றும் முதுநிலை புவியியல் பட்டதாரிகளையும் பணியில் வந்து அமர்த்துறாங்க. செயற்கைக்கோள் வழி நுண்ணறிவு தகவல்களுக்கு முன்னரே வான்வழி ஒளிப்படங்கள், இயற்கை வள கணக்கெடுப்பு, நகர்ப்புற மற்றும் வட்டார திட்டமிடலுக்கான புள்ளி விவரங்கள் பரவலாகவும் புவியியலாளர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ பல்வேறு செயற்கைக்கோள்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் தரும் தகவல்கள் புவியின் எந்த ஒரு பகுதியையுமே ஆராய உதவுது. ஸோ அடுத்தது இடம் சார்ந்த பகுப்பாய்வு புவியியல். தகவல் தொகுப்பு, புவிசார் தகவல் ஆய்வுகள், பொருத்தமான உலக அமைவிடங்கள், கண்டறியும் தொகுதிகள், மென்பொருள் போன்றவைகளை வந்து புவியியல் இடம்சார் பகுப்பாய்வு ஆய்வாளர் வந்து வடிவமைக்கிறார். ஸோ இது வந்து இராணுவம், மனை வர்த்தகம், மாசடைதல் மற்றும் அரசு நிர்வாகம் போன்ற துறைகளிலும் பெருமளவில் வந்து பயன்படுது. ஸோ இந்த திறனெல்லாம் மருத்துவமனை, காவல் நிலையம், தலைமையிடங்கள் போன்றவற்றின் புதிய பொருத்தமான அமைவிடத்தையும் ஏற்கனவே உள்ள அமைவிடங்களில் மாற்றம் ஏற்படுத்தவும் வந்து உதவுது. ஸோ அடுத்தது சுற்றுச்சூழல் தாக்க பகுப்பாய்வு. சுற்றுச்சூழல் தாக்க பகுப்பாய்வுக்கு வந்து இயற்கை, சமூக, பொருளாதார புள்ளி விவரங்கள் மிக அதிக அளவில் வந்து தேவைப்படுது. இத்தகைய புள்ளி விவரங்கள் நில வரைபடங்கள், செயற்கைக்கோள் தகவல்கள், கள ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவைகளிலிருந்தும் பெறப்படுகின்றன. ஸோ இப்புள்ளி விவரங்களை வந்து ஒருங்கிணைத்தும் காட்சிப்படுத்தக்கூடிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படுறது. ஸோ அத்தகைய பல பாகங்களை கொண்ட கருப்பொருள் முடிவுகள் வந்து தினசரி மற்றும் நீண்டகால சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வந்து உதவுது. வட்டார திட்டமிடல். ஒரு நகர அல்லது வட்டார வளர்ச்சி திட்ட வல்லுநர்களெல்லாம் திட்டமிட போகும் பகுதி குறித்து ஒட்டுமொத்த தகவல்களையும் அறிந்தவராகவும் இருத்தல் வேண்டும். ஸோ திட்டமிடலின் போது பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கும் செயலாக்கக்கூடிய நிலையான ஆலோசனை மற்றும் திட்ட வடிவங்களை உருவாக்குபவராகவும் இருத்தல் வேண்டும். ஸோ வட்டார திட்டமிடலானது இல்லம் அமைக்கிறது, நவீன நகர மேம்பாட்டு திட்டம் போன்றவற்றுடன் வந்து தொடர்புடையது. ஸோ பல்வேறுபட்ட தேவைகளுக்கான உன்னத இட மையங்களை இனங்காணும் வட்டார நில பயன்பாடு நிலவரை படங்களை வந்து உருவாக்கவும் இது வந்து பயன்படுது. வானிலை முன்னறிவிப்பு நிகழ்வறிவிப்பு. ஸோ தற்போது கலை மற்றும் செயற்கைக்கோள் தகவல்களை கொண்டு வானிலை ஆய்வாளர்கள் காற்றின் திசை, மழைக்கான வாய்ப்புகள், சூறாவளியின் நகர்வு போன்றவற்றை முன்னறிவிப்பு செய்கின்றனர். ஆனால் மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள் தகவல்கள் மற்றும் புவி தகவல் அமைப்பு தொழில்நுட்பம் போன்றவற்றாலும் வானிலை மாற்றங்களை வந்து சூறாவளி பயணம் பாதைகளையும் உடனுக்குடன் வந்து அறிவிக்க இயல்குது. ஸோ இதுவே வானிலை நிகழ்வறிப்பு எனப்படுகிறது. ஸோ புவியியலாளர்கள் பரப்புசார் மற்றும் பரப்பு சாரா தகவல்களையும் பயன்படுத்தி வானிலை மற்றும் காலநிலையின் முன்னறிவிப்பு போன்றவற்றையும் மேற்கொண்டு புவியியல் மாற்றங்களின் தாக்கங்களையும் முன்னறிவிக்கின்றனர் மற்றும் நிகழ்வறிவிக்கின்றனர். ஸோ அடுத்தது பெரிய அளவு நில வரைபடங்களை அளவை செய்து பயன்படுத்துதல். ஸோ சங்கிலி அளவியல் முதல் உலகளாவிய அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதிகள் அமைப்பு, உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதிகள் அமைப்பு வரையிலான கருவிகள். ஸோ புவியியல் பாடத்திட்டத்தின் ஒருங்கிணைந்த அங்கங்களாகும். ஸோ மாணாக்கர்கள் வந்து தங்கள் கல்லூரிகளில் உள்ள பல்வேறு கட்டிடங்களை வந்து அளந்தும் வரைபடங்களை எல்லாம் உருவாக்குறாங்க. மேலும் மேம்பட்ட அளவீட்டு கருவிகள் கொண்டு தங்கள் வளாகங்களை அளந்தும் பெரிய அளவை வந்து வரைபடங்களை உருவாக்குறாங்க. மேலும் வருவாய் துறையினர் பயன்படுத்தும் நில அளவு புத்தகத்தின் பயன்கள் குறித்த பயிற்சியும் வந்து பெறுகிறாங்க. ஸோ இத்தகைய புவியியல் அறிவும் பெரிய அளவு நிலப்படங்களின் கருத்துக்களை வந்து வெளிக்கொணரவும் திறனை வந்து பெறுகின்றனர். நில ஊடுருவல்
ரேடார் ஒரு வளர்ந்து வரும் நில அளவை வந்து கருவியாகும். ஸோ வளர்ந்து வரும் நில அறிவி நில அளவை கருவி எதுனா ரேடார். ஸோ இது வந்து புவி அறிவியல் துறைகளில் மட்டுமின்றி தொல்பொருள் ஆய்வு, குடிசார் பொறியியல், நகர திட்டமிடல் போன்றவற்றிலும் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அளவியலில் பார்த்தோம்னா தனித்திறன் பெற்ற இவ்வகை புவியியலாளர்களெல்லாம் தனியார் அளவை துறைகளில் வந்து வேலை வாய்ப்புகளை பெறுகின்றனர். தமிழ்நாட்டில் புவியியல் கல்வி. தமிழகத்தில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் புவியியலின் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளெல்லாம் நெடுங்காலமாக வழங்கி வர்றாங்க. ஸோ இவற்றில் சில துறைகள் தேசிய மற்றும் சர்வதேச ஆய்வு திட்ட வரைவை வந்து மேற்கொள்கின்றன. ஸோ இத்துறைகள் வந்து குறுகிய மற்றும் நீண்ட கால பயிற்சிகள் மற்றும் பணிமனைகளெல்லாம் நடத்தி சமீபத்திய புவியியல் அறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை எல்லாம் மாணாக்கருக்கும் ஆய்வு மேற்கொள்பவர்களுக்கும் மற்றும் ஆராய்ச்சியாளர் ஆசிரியர்களுக்கும் வந்து பயன்படும் வகையில் வந்து கற்பித்து வர்றாங்க. புவியியலை கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான புள்ளி விவரங்கள். பேரிடர், சுற்றுச்சூழல் சிக்கல், இயற்கை வளம் மற்றும் உலகளாவிய மற்றும் உள்ளூர் இன்னல்கள் பற்றி புவியியலாளர்கள் வந்து கவலை கொண்டுள்ளனர். ஸோ பெரும்பாலுமே இவ்வகை இன்னல்களை பற்றி வகுப்பறைகளில் விவாதிக்கப்படுது. ஸோ இவ்வகையான இடர்பாடுகளெல்லாம் புரிந்து கொள்வதற்கும் அவற்றிற்கு நல்ல முடிவுகள் காண்பதற்கும் தான் புள்ளி விவரங்கள் வந்து பெருமளவு தேவைப்படுது. ஸோ இவ்வகையான மதிப்புமிக்க தகவல்களை சிறப்பு வெளியீடுகள் மூலமும் மாணவ சமுதாயத்திற்கு கொண்டு செல்வதில் இந்தியாவில் பல நிறுவனங்களெல்லாம் ஈடுபட்டு வருது. பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆய்வு நிறுவனங்கள் போன்றவையும் இது போன்ற நிறுவனங்களை வந்து பதிவு செய்தும் எழுதி அனுப்பி சிற்றேடுகள், துண்டு பிரசுரங்கள், செயற்கைக்கோள் படிமங்கள், கையேடுகள் போன்றவற்றையும் வந்து பெற முடியும். ஸோ இந்த நிறுவனங்களெல்லாம் நடத்தும் குறுகிய கால பயிற்சிகள், களப்பயணம், பணிமனைகள் போன்றவற்றில் பங்கெடுக்கவும் பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ இந்திய புவியியல் சங்கம் இளநிலை மற்றும் முதுகலை இறுதியாண்டு மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் செயல்திறன் தேர்வு நடத்தி இந்திய புவியியல் சங்க நிறுவனர் திரு என் சுப்பிரமணியம் மற்றும் சென்னை பல்கலைக்கழக புவியியல் துறையில் முன்னாள் தலைவர் முனைவர் ஏ ரமேஷ் ஆகிய இருவருமே சேர்ந்து முதல் மூன்று இடங்களை வந்து பெறும் பிஎஸ்சி மாணவர்களுக்கு வந்து 10,000 ரூபாயும் முதல் மூன்று இடங்களை பெறும் எம்எஸ்சி மாணவர்களுக்கு வந்து 15,000 ரூபாயும் ரொக்க பரிசும் வந்து சான்றிதழும் வழங்குகிறது. ஸோ அத்துடன் வந்து தேர்வில் பங்கு பெறும் அனைத்து மாணவர்களுக்குமே சான்றிதழும் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்திய புவியியல் ஆசிரியர் சங்கம் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஆண்டுதோறும் புவியியல் செயல்திறன் வந்து தேர்வு நடத்துகிறாங்க. இந்த தேர்வு இரு நிலைகளில் வந்து நடத்தப்படுது. ஸோ இளையோர் நிலையில் 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பங்கேற்கிறாங்க. மூத்தோர் வந்து மூத்தோர் நிலையில் 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணாக்கர்களும் பங்கேற்கிறாங்க. ஸோ அதிக மதிப்பெண் பெறும் மாணாக்கர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வந்து வழங்கப்படுது. கலை சொற்கள். விண்வெளியிலிருந்து புவியின் மேற்பரப்பை வந்து காணவும், போக்குவரத்து அடர்த்தி, மாசடைதலின் அளவு போன்றவற்றையும் தற்போது உள்ள மற்றும் மாறும் நிலப்பரப்புகளை வரைவதற்கும் இது போன்ற நிறுவனங்களிடமிருந்தும் இலவசமாக கிடைக்கும் மென்பொருட்களையும் செயற்கைக்கோள் படிமங்களை வந்து மாணவர்கள் பெற்று பயன்பெறலாம். அறுதி அமைவிடம். அச்சு மற்றும் தீர்க்க ரேகைகளின் படி ஓரிடத்தின் அமைவிடம். நில வரைபடவியல்னா நில வரைபடத்தை உருவாக்கும் ஒரு அறிவியல் கலை மற்றும் தொழில்நுட்பம். உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதினா ஒரு இடத்தின் சரியான அமைவிட தகவல்களை தீர்மானிக்கவும் செயற்கைக்கோள்களை பயன்படுத்தும் ஒரு முறைதான் உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதி. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜ் ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்களால் அசாதாரணமான அதிகரிக்கும் வளிமண்டல வெப்பநிலை என்னன்னா பசுமை இல்ல விளைவு. கிரீன்விச் திட்ட நேரம்னா இங்கிலாந்தில் கிரீன்விச் என்ற இடத்தில் உள்ள ஆய்வுக்கூடத்தின் வழியே செல்லும் முதன்மை தீர்க்க கோட்டின் தள நேரம்தான் கிரீன்விச் திட்ட நேரம். நில வரைபட கோட்டு சட்டம்னா புவியின் வளைந்த நிலப்பரப்பை சமதள நில வரைபடத்தில் காட்டும் ஒரு முறைதான் நில வரைபட கோட்டு சட்டம். நாடுனா கலாச்சார ரீதியாக தனித்துவம் வாய்ந்த மக்கள் குழுவாக வசிக்கும் ஒரு தொகுதி தான் நாடு. இயற்கை வளம்னா மனித தேவைகளை பூர்த்தி செய்யவும் இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள் தான் இயற்கை வளம். ஓசோன் அடுக்குனா 3 ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட ஒரு வாயு மூலக்கூறு தான் ஓசோன் அடுக்கு. முதன்மை தீர்க்க கோடுனா இங்கிலாந்தில் கிரீன்விச் என்ற இடத்தில் உள்ள ஆய்வுக்கூடத்தின் வழியே செல்லும் சுழிய மதிப்புடைய தீர்க்க கோடு தான் முதன்மை தீர்க்க கோடு. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது.